ஹலோ வீவர்ஸ், வணக்கம். நம்முடைய பர்வின் கிச்சனில் இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு காட்டுறேன், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 150 கிராம் பீன்ஸ், 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய், தேங்காய் முழு தேங்காய் காட்டியிருக்கேன். நீங்கள் 2 பத்தை போல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். பாருங்கள், நம்ம பொரியல் செய்கிறதுக்கான எல்லா பொருட்களும் தயார் செஞ்சு வச்சுருக்கோம். பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கோம். தேங்காய் 2 பத்தையை நல்லா பூவாக துருவி வச்சுருக்கோம். 2 வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். நல்ல இந்த பீன்ஸில் வந்து சைடில் உள்ள காம்பு தோள்கள் எல்லாம் நீக்கி, சைடில் உள்ள அந்த நாறு காம்புகள் இதெல்லாம் நீக்கி பாருங்கள் எடுத்துகிட்டு சுத்தம் செய்து அழகாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க செய்யலாம், எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க, அடுப்பு பருப்புங்க. ஒரு சிறிய வறுக்கும் சட்டி ரெடியாக்கி வச்சுருக்கேன். எடுத்து வச்சாச்சு. தேவைக்கேற்ப ஆயில், 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் காயட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து தட்டியிருக்கோம். நல்லா கடுகு வெடிக்குது. ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படி கூட தட்டிடுங்க. பச்சை மிளகாய் நல்லா வெடிக்குது. கடுகும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுங்க. வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு தட்டிக்கொள்ளுங்கள். வெங்காயம், உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து அப்படி எண்ணெயில் வதங்கட்டும். அப்படி ஒரு நிமிஷம் இப்படியே மூடி போட்டு எண்ணெயிலேயே அந்த வெங்காயத்தையும் உளுத்தம்பருப்பையும் பச்சை மிளகாயும் எண்ணெயிலேயே வேக வச்சுருங்க. பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் மொத்தமாக சேர்ந்து நல்லா எண்ணெயில் 1/2 வேவல் வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பீன்ஸை இந்த வெங்காயங்களோட கொட்டிடுவோம். கிளறி விடுங்க. தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளியும் அது கூட பண்ணிடுங்க. 2 வரமிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோட போட்டுருங்க. பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாய் இது இவ்வளோ போட்டு நம்ம எண்ணெயிலையும் கடுகு உளுத்தம்பருப்புலையும் வதக்கிட்டுருக்கோம். 1-2 நிமிடம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், எண்ணெயில் நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு
உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நான் தேங்காய் உடைக்கும் போது எப்போவுமே தேங்காய் தண்ணீரை வந்து தூர ஊற்ற மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் உடச்சி அந்த தேங்காய் தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் தண்ணீர் எடுத்து எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஓகே, அந்த தண்ணி வத்துற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இந்த தேங்காய் தண்ணியில் அந்த காய் வேகும் போதும் இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்துட்டு பீன்ஸு, வெங்காயம், பீன்ஸு, தக்காளி எல்லாமே நல்லா வெந்து அப்படியே எண்ணெயில் சாஃப்டாகிட்டு இந்த தேங்காய் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது கரெக்டாக வத்திருச்சு, நல்லா வெந்துருச்சு. தேங்காய் எடுத்து ஆட் பண்ணிடுவோம். இது கூட மஞ்சத்தூள் சேர்க்குறவங்க சேர்த்துக்கொள்ளலாம், அது உங்கள் விருப்பம். நான் மஞ்சத்தூள் இல்லாமல் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு, மஞ்சத்தூள் வேணுங்கிறவங்க போட்டுக்கொள்ளலாம். சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி. செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. சுவையான பீன்ஸ் பொரியல் எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பர்வீன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.